ஆக இங்கே ஆதிபத்தியமும் காரகமும் சேர்ந்துகிட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். சரி, இங்கே இவருக்கு திருமணம் ஆகலை, தாம்பத்திய சுகமே கிடைக்கல, புத்திரபாக்கியத்திற்கு வழி இல்லை, தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கல. இந்த தசாபக்தி இது எதுக்காக எடுத்தேன்னா, சுக்கரதசை நடக்குது 30 வயசுலேருந்து. ஆமாம், அது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டார். ஏன்னா 15 வயசில் ஒரு பையனுக்கு சுக்கரதசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சுக்கரன் வளர்த்துருந்தார்னா. இந்த கேஸெல்லாம் என்கிட்ட வருது. ஒரு ஆண்களை விட பெண்கள் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த கேஸ், பிரின்ஸ்பல் ரூமில் தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்களா எனக்கு தெரியல. அந்த பிரின்ஸ்பல் எல்லா கதவும் ஜன்னலும் ஒழுங்காக சாத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்து பார்க்கறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சு 5வது நிமிஷம் ஒரு ரவுண்டு வருது, எல்லா ஜன்னலும் கதவும் சாத்தியிருக்காண்டு. 10ஆம் வகுப்பில் ஒரு மாணவனும் மாணவியும் முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் இதில் என்ன ஒன்று கொடுமைன்னா, பியூன் பார்த்துருந்தாலும் டீச்சர் பார்த்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தது யாரு, என்ன நடக்கும்? இதில் பெண்ணின் தாய் தகப்பன் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்க, பெண்ணுக்கு என்ன தசை நடக்கும், சுக்கர தசை. ஆமாம், 26/7/2018 எட்டேகால் தஞ்சாவூர் போடணும். இந்த ஜாதகர் அப்பா இல்லை இறந்துட்டார். 26/7/2018 எட்டேகால், 26/7/2018 எட்டேகால் ஏஎம் இந்த ஜாதகர் இறந்துட்டார். ஒரு பெண் 20 வயதில் இறந்துட்டார். ஆயுள் விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். 26/7/2018 எட்டேகால் ஏஎம் தஞ்சாவூர். 26/7 போட்டிங்களா? 7, ஆஹா, நான் சொன்ன டேட்டு போடுங்க, 30 ஜனவரி நான் இங்கே போட்டேன். 26/7/2018 இது ஒரு பெண்ணின் ஜாதகம், இறந்துட்டாங்க அவங்க. அவங்க இறந்த டேட்டு ஒரு ஆயுளை கணிப்பதற்கு கோச்சாரமும் அவசியம் தேவை. அது அதனாலே இது வந்து 19 வயசில் இறந்து போனாங்க. இப்போ இந்த செவ்வாதச புதன் பக்தின்றது எளிமையாக விளங்கும். செவ்வாதச புதன் பக்தினா என்ன, விருச்சிக லக்னத்தில் இருக்கு 6ஆம் அதிபதி 8 கூடியவர்கள் தசாபக்தி 6 8 வந்துடுதுல. செவதச புதன் பக்தியில் மரணம், புதன் 8ஆம் அதிபதி, செவ்வாய் லக்ன 6ஆம் அதிபதி ஒரு பகுதியில். இப்போ அந்த கோச்சார டேட்டை இங்கே வந்துருச்சு. இந்த ஆண் மரணமடைந்த நாள் பிரெயின் டியூமர், மூளை பிரெயின் டியூமரில் நல்லா இருந்த பையன் 20 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே தவிர்க்க முடியாமல் மரணம்.